इतवर नम्बर पसुमे भूमि चेनल सब्सक्रेबाव की रेड कलर सब्सक्रेब बटन अलती सब्सक्रेबिकोड़े पकड़ बिल बटन क्लिक पाको अब नम अप्डेट्सा उड़ेवर वांग वीडियो को अंपार्ज पसुमे वाड़ियाँ वाकतेको विवसाय पेमकाल पसुमे सब्सक्राइब पण्णिருக்கீங்க सारी पसुमै भूमि वीओसा ऐल इनकी वो काल सब्सक्राइब आईटी विवसाय पेमे पसुमै भूमि उंगे वेद नूल विवसाय वेद नूल दयवसे अनेवर पसुमै भूमि उ नेर पड़ूंग सब्सक्राइब पड़ वही ऐसा मुख्य ना वो विवसाय से நீங்க ஒரு காலேஜில கூட 10 லட்சம் நான் 20 லட்சம் ரூபாய் பணம் கட்டி பிஎஸ் அக்ரி கூட படித்து பட்டம் பெற்றா கூட இந்த அவ்வளோ ஒரு ஒரு அனுபவங்களை பெற முடியாத சில விஷயங்கள் தகவல்கள் இன்ஃபர்மேஷன் இத மாதிரி உள்ள தகவல்களை பசுமை பூமி விவசாயிகளுக்காக வழங்கி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு விவசாய பெருமக்களே நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா தென்னையில வந்து எந்த ரகம் சூஸ் பண்ணா நம்ம அதிக வருமானத்தை பெறலாம். ऐसा नमक वर्मान तेन एलेंटना अत नाड़ू क्रास् पड़ी नट कुट कुट नट अड़ टिशु कलचर इतमी नया विषय नम्बर तेन इनकी नम्बर पाकपो विवसाय तेन्नयदा नम्म तागुपड़ी सेयर विवसाय पेरुमक्कल वंदु निच्चयमा सोल्रें आयिरम मरम् इरुंदा अरसनुक्कु समं पेत्त पिल्ल चोरु पोडाटुम पच्च पिल्ल चोरु पोडुम पाट्टु कूड पाडुवांग पिल्लैय पेत्ता कण्णीर तेन्नम पिल्लैय वच्चा इलनीर इद मारि एंद पयिरुक्कु इल्ल अप्पुदमाना ओरु पयिरुनुडैय विवसायम यदा सागुपड़ी सेयदा नम्म अधिक वरुमानत्तै पार्क्कलाम्नु पार्क्करोम முதல் செய்ய வேண்டிய தென்னங்கன்றுகளை தரமா நீங்க தேர்வு செய்யணும். அடுத்து தென்னங்கன்றுல என்ன ரகம் போட்டா அதிக வருமானம் வரதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப ஒவ்வொரு விஷயமா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாற்றகத்தை பார்க்க போறோம். நாற்றகம் உங்களுக்கு தெரியும். அதுல என்னென்ன ரகம் இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு தெரியும். ஆலியா நெட்ட இருக்கு, அரசம்பட்டி நெட்ட, ஈத்தாமுலி நெட்ட, ஐயம்பாலி நெட்ட, கிழக்கு கடக்கரை நெட்ட, மேற்கு கடக்கரை ஓர நெட்ட, டிப்டூர் நெட்ட, மாண்டியா நெட்ட सिंगम नट आंद्र नट अंद इतव पाकपोल ना मोदे सट आलिया नट अरसंपट नट डिप्तूर नट मांडिया नट इतमी ईतम नट इतमी पट नट नल्को अलग नट पी ना वीडियो पटर पी पांग इंब और नट पाकपो नाटक नम इक पाते इत कड़ो नट वह सार्वजन तिमन विवसाय कायपुर अंजुर्षम आगे पन पाल वो पन मट वो कुछ नूत इरनूर कायल वर सब रगते पर नाटक ऐटकते पर पाल एनिक कमी वो मट एनिक वो कायपुर वह अंजुष मेल नम्बर अदरसा वर्मान इत वो मटमें चत अधिक पयुगे चतरा तिम अधिक नाटकोरा तिम अधिक फार एक्साप्ल ईतम नटा पाती रुप तिम अभी कड़े और नट अटे नगर इत वो इलनीर पैनपा तेजा की मटू पैनपोन रोम परामा कर्मान विवसाय पेमकर दयवसे नट रगते पोटा पदसा परामा अट्ठा विवसाय पेमकर वो इतना पैनपे मारे सब विवसाय पेम केकें सार नट कुट कुट नट कलना सार इत वो जीन माड़पेड़ा इले इत वो नम्बर जेनटिकला माड़पेड़ा से वो विधे मारे केक विवसाय पेमे
தென்னை மரம் நெட்டக்குட்டையா இருக்கட்டும் குட்டநெட்டை கடவுளால் படைக்கப்பட்டது. ஏன்னா தென்னை மரத்தில் தன்மகரந்த சேர்க்கை 100க்கு 100 கிடையாது. அது இன்னொரு மரத்தோட தான் கிராஸ் ஆகும். அதனால தான் இதை கிராஸ் பாண்டிட்ட கிராஸ்ன்னு சொல்கிறது. அதனால தென்னை மரத்தில் ஒட்டு செய்கிறனால இதனுடைய வீர கலப்பினம் ஆயிராது. இது வந்து ஜீன் மாடிஃபைடு, இது வந்து நமக்கு வந்து உடம்புக்கு ஆரோக்கியமான இல்லை, இது வந்து மற்ற காய்கறி பயிர்களை மாதிரி இது வந்து இந்த இதை மாதிரி செயற்கையாக வளர்க்குறது என்ன நினைக்கவேனா, தென்னை மரம் நீங்கள் இது பண்ணாலும் அது செயற்கையான பயிர் தான். அதனால் தென்னை மரத்தை பொறுத்தளவு நீங்கள் எந்த காய் வாங்கினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. தென்னை மரம் இயற்கையாகவே அயன்மான் தவகையை சார்ந்தது. இந்த ஒரு டவுட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால் இதை அதை தெளிவுபடுத்துகிற ஜீன் மாடிஃபைடு இது கிடையாது, இது இயற்கையாக நடக்கிற ஒட்டு தான். அந்த ஒட்டில் வந்து தந்தை எதுன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு தான் மேலே ஏறி எமாஸ்குலேஷன் சொல்லுவான், அதாவது பூவில் ஒட்டு கட்டுறது. இதை பற்றி நம்ம அடுத்து ஒட்டு கட்டுறது பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த ரகமாக நம்ம வந்து குட்ட ரகம்னு ஒன்று இருக்கணும். நம்ம அந்த அருவா எடுத்துக்கலாம். குட்ட ரகத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த குட்ட ரகத்தை பொறுத்தளவு வந்து முதலே சொன்ன மாதிரி நல்லா புரிஞ்சிருங்க, நெட்டன் ஒன்று இருந்தால் குட்ட ரகம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அப்போ குட்ட ரகத்தை பொறுத்தளவு விவசாய பெருமக்களே அதிக வருமானம் கொடுக்கறது குட்டப்பயிர் தான். ஏன்னு சொன்னால் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் வந்து இப்போ பாரு எக்ஸாம்பிள் வந்து குட்ட ரகம் வந்து 2.5 வருஷத்துக்குள்ளே காய்ச்சி வரும், இளநீருக்கு மட்டும்தான் பயன்படும். விவசாய பெருமக்களே குட்டை ரகம் வெறும் இளநீருக்கு மட்டும்தான், நல்லா புரிஞ்சுருங்க. நாற்றகம் வெறும் தேங்காய்க்கு, குட்ட ரகம் வெறும் இளநீருக்கு தான் பயன்படும். ஆனால் கண்டிப்பாக 2.5 வருஷத்தில் காய்ப்பு வரும், கண்டிப்பாக 18 பாலை வரும், 18 மட்டை வரும். காய் வந்து மீடியம் சைஸில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம இங்கே பாருங்கள் எம்ஒய்டின்னு சொல்லிட்டு ஒரு ரகத்தை பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராகவே இருக்கும். இந்த பாருங்கள் இந்த சூழ் பகுதியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் இதை மாதிரி எக்ஸ்போசராக இருக்கும், இந்த சுருக்கங்கள் இருக்கும், அகலமாக இருக்கும். இது ஏறக்குறைய ஒரு 6 to 7 மாதம் நம்ம இளநீக்கு இதை பயன்படுத்தலாம். இது வந்து ஏறக்குறைய ஒரு 4 to 5 மாதத்தினுடையது. இன்னும் இது ஒரு 2 மாதத்தில் வந்து இது இளநீராக பயன்படும். இது வந்து எம்ஒய்டின்னு சொன்னது மலையின் எல்லோ டோர்ப்பு வகையை சார்ந்தது. பருப்பு அடர்த்தி இருக்காது, திக்னஸ் இருக்காது, பேப்பர் மாதிரி இருக்கும். இது நீங்கள் தேங்காய்க்கு பயன்படுத்த முடியாது. இந்த முத்தினக்காயை விதைக்கு பயன்படுத்தலாம். இது இளநீருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 300 ml தண்ணி இதில் இருக்கும். இது இளநீருக்கு ரொம்ப சிறந்தது. இந்த மஞ்சள் சாகுபடி செய்கிற விவசாய பெருமக்கள் தயவு செய்து ஒரு 15 அடிக்கு ஒன்று போட்டால் போதும். இதில் வந்து மலையன் மஞ்சள் இருக்கிற மாதிரி வந்து இது வந்து சாவக்காடு மஞ்சளும் இருக்குது. இது பட்டு இது ஒரிஜினல் மலையன் சொல்ல முடியாது, இது வந்து சாவக்காடு இதில் கிராஸ் ஆகிருக்கு. ஒரிஜினல் மலையன் இன்னும் கொஞ்சம் காய் பெருசாக இருக்கும், கலரும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது வந்து இந்த சாவக்காடு வகையை சார்ந்த ஒரு மஞ்சள் ரகம். ஃபஸ்ட்டு இதை எம்ஒய்டின்னு தான் சொல்லுவாங்க. இது இளநீருக்கு மட்டும் சிறந்தது. அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ நம்ம அந்த அப்போ ஏக்கருக்கு ஒரு 15 அடிக்கு ஒன்று வச்சுட்டீங்கன்னு வைங்க, ஏறக்குறைய வந்து 15 பார்த்தீங்கன்னா 100-200 கன்றுகளுக்கு பக்கத்தில் வரும் ஏக்கருக்கு. அது நீங்கள் கணக்கு பண்ணுங்கள், அது நான் இடைவெளியை வச்சு நீங்கள் கணக்கு போட்டுருங்க. ஆனால் அது இளநீக்கு மட்டும்தான் ஆகும். ஆனால் 2.5 வருஷத்தில் காய்ப்பு வரும், 18 பாலை வரும், மட்டை வரும். நிச்சயமாக ஏக்கருக்கு நீங்கள் இளநீருக்கு கொடுத்தா 3-4 லட்சம் ரூபா வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். இதே நீங்கள் தேங்காயை வச்சுட்டீங்கன்னு வைங்க, நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு பெரிய வருமானம் கிடைக்காது. ஏக்கருக்கு ஒரு மரம் வந்து கூடி போனால் ஒரு 200 காய் காய்ச்சா கூட ஒரு ஏக்கருக்கு 15,000 காய் நாற்று ரகம் வருதுன்னு வைங்க, ஒரு 10 ரூபா போட்டாலே 1.5 லட்சம் ரூபா தான். இது வந்து இன்றைக்கி ஒரு ஏக்கருக்கு வந்து ஏறக்குறைய 200 காய் மரங்கள் இருக்குது. ஒரு 100 ஒரு மரம் வந்து ஒரு 100 காய் காய்ச்சாலே 200 இப்போ என்னாச்சு, ஏறக்குறைய ஒரு 200 மரம் 100 வச்சுருந்தோன்னா 20,000 காய்களுக்கு மேலே வருது. இளநீ இன்றைக்கி 20 ரூபா, 4 லட்சம் ரூபா கண்டிப்பாக வருமானம் கிடைக்கும். அதுதான் இந்த நெட்டைக்கும் குட்டைக்கு உள்ள இதனால தான் குட்டை ரகங்களை சாகுபடிங்க செய்கிறேன் சொல்கிறது. ஆனால் விவசாய பெருமக்களே குட்டை ரகங்கள் நீங்கள் விவசாயம் செய்கிறவங்க மார்க்கெட் வசதி இருக்கான்னு பார்த்து செய்யுங்க. சப்போஸ் நீங்கள் இளநீருக்கு கொடுக்க முடியன்னு வைங்க, பருப்படுத்த முடியாது, கொப்பராக்க முடியாது, ரொம்ப மெலிசாக இருக்கும். 100 காயை உடச்சி காயை போட்டேன்னு வைங்க, நாற்றகத்தில் ஒரு 15 கிலோ கண்டிப்பாக கிடைக்கும் பன்னீர். ஆனால் இதில் வந்து ஒரு 4 கிலோ 5 கிலோ கூட கிடைக்காது. அப்படி இருந்தாலும் என்ன சத்து பிரமாதமாக இருக்காது. தயவுசெய்து குட்ட ரகங்கள் சாகுபடி செய்கிற விவசாய பெருமக்கள் மார்க்கெட்டு வசதி இருக்கான்னு பார்த்து செய்யுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இங்கே பாருங்கள் ஒரு ரகத்தை பார்க்க போகிறோம். இது வந்து இதை விட்டுங்க. இப்போ இதுவும் இங்கே பாருங்கள் சிஓடி வகையை சார்ந்தது. இது இளநீரில் பாருங்கள் சிஓடி, அதாவது சாவக்காடு ஆரஞ்சு டோர்ப்பு. இது முத்தின காய், விதைக்குள்ள காய் பட்டு இது காய் சின்னதாக தான் இருக்குது.
இருக்கா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் எப்படி ஒரு 200-250 ml தண்ணி குறையாமல் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது மலையன், இது வந்து சாவக்காடு ஆரஞ்சு, ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். அது காஞ்சனால காய் காய விதை. இது வந்து இங்கே பாருங்க, எம்மொழி மலையன் ஆரஞ்சு டோர்ப்பு, இது ஒரிஜினல் மலையன் ஆரஞ்சு டோர்ப்பு. இந்த மாதிரி இதே மாதிரி தான் சூழ் பை இருக்கும், கொஞ்சம் தடிமனாக இருக்கும், சுருக்கங்கள் இருக்கும். இதுவும் அதே மாதிரி வந்து தயவு செய்து விவசாய பெருமக்களை 15 அடிக்கு ஒன்று போடுங்க. இளநீருக்கு மட்டும்தான் பயன்படும், தேங்காய்க்கு பயன்படாது. 2.5 வருஷத்தில் காய்க்கு வரும். நிச்சயமாக ஏக்கருக்கு இளநீர் வசதிக்கு நீங்கள் கொடுத்தா மினிமம் 3-4 லட்சம் ரூபா வருமானத்தை கிடைக்கலாம். நாற்றகத்தை தேங்காய்க்கு மட்டும் உள்ள விவசாய பெருமக்கள் வந்து அதை போடுங்க. இளநீருக்கும் தேங்காய்க்கு உள்ள விவசாய பெருமக்கள் வந்து தயவு செய்து கொண்டாங்க, தயவு செய்து விவசாய பெருமக்களை இதில் வைங்க. இப்போ நம்ம வந்து இந்த இதை மாதிரி இளநீர் குறிப்பா, இந்த பாருங்கள் நான் முதலே சொன்னேன், இந்த பாருங்கள் சிஓடி காய், இது வந்து காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் இது வந்து கொஞ்சம் அழுகி போச்சு. ஆனால் இங்கே பாருங்கள் இந்த பருப்பு அடர்த்தி, இங்கே பாருங்கள் திக்னஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் இதுதான் நான் முதலே சொன்னேன், இந்த இது வந்து பேப்பர் மாதிரி இருக்கும். இங்கே 100 காயை உடச்சி காயை போட்டின்னு சொன்னால் கூட ஒரு 7 கிலோ 6-7 இதுக்கு மேலே கண்டிப்பாக இதனுடைய கொப்பரை வெயிட் வராது. என்ன சத்தும் ரொம்ப இருக்காது இதில், இங்கே பாருங்க என்ன சத்தும் இருக்காது. இது இளநீருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, இது கண்டிப்பாக முன்னீரமல் இருக்கும். ஆகையால் இவ்விவசாய பெருமக்களை இளநீர் வசதி மட்டும் நல்லா உங்களுக்கு மார்க்கெட்டு இருந்தால், இளநீராக மட்டும் நீங்கள் சாகுபடி செய்கிற விவசாய பெருமக்கள் சிஓடி மலையன் ஆரஞ்சு, சாரி சாவக்காடு ஆரஞ்சு டோர்போ, எம்ஓடி மலையன் ஆரஞ்சு டோர்போ, எம்ஓடி மலையன் எல்லோ டோர்போ, இல்லாட்டி அதில் வந்து சிஜிடி சாவக்காடு கிரீன் டோர்ப்னு இருக்கும். அதே மாதிரி கங்கா பாண்டன் ஒரு எல்லின்னு ஒரு ரகம் இருக்குது, சன்னங்கின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்குது, நக்குவாரின்னு ஒரு ரகம் இருக்குது. இதெல்லாம் இளநீருக்கு மட்டும்தான் பயன்படும், பருப்பு அடர்த்தி பெருசாக இருக்காது. நிச்சயமாக உங்களுக்கு ஏக்கருக்கு இளநீருக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா ஒரு 3-4 லட்சம் ரூபா சாகுபடி செய்யலாம். அடுத்தபடியாக நம்ம ஒரு ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம், நெட்டை குட்டை. நெட்டை குட்டைன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், நாட தாயா வச்சு குட்டையினுடைய மகரந்த தூளை எடுத்து நெட்டையில ஒட்டு கட்டி அது வர நெட்டை குட்டை வகையை சார்ந்தது. அப்ப நெட்டையும் குட்டையும் கிராஸ் பண்றதுனால கண்டிப்பா ஒரு 3-2 அதாவது ஒரு 40-46 மட்டைக்குள்ள கண்டிப்பா பாலம் வரும். 36-40-46 அதாவது அது ஏன் அந்த வேரியேஷன் வந்தோம்னா, தாயினுடைய கேரக்டரை பொறுத்து தந்தையினுடைய கேரக்டரை பொறுத்து வரும். 15 மட்டை வரும். ஒரு ஏறக்குறைய 200-250 காய்களுக்கும் குறையாம காய்க்கும். ஆனால் இளநீருக்கு பெருசாக பயன்படாது, தேங்காய்க்கு நன்றாக பயன்படும். பருப்பு அடர்த்தியாக இருக்கும், நாட்டு காய மாதிரி எண்ணெய்ச்சத்து கூட இருக்கும். உங்களுக்கு இளநீருக்கு பயன்படுறவங்க மோஸ்ட்லி நெட்டையும் நெட்டை குட்டையும் தவிர்த்துடுங்க. அது வந்து பருப்புக்கும் எண்ணெய் சத்துக்கும் நல்லா இருக்கும். நெட்டையை சாகுபடி செய்கிற விவசாய பெருமக்கள் நெட்டையை விடவும் நெட்டை குட்டையை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ரேட்டுமே கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும், பாலையினுடைய எண்ணிக்கை கூட வரும். நீங்கள் கேட்கலாம் என்ன நாட்டு ரகத்தை மாதிரி தானே, இந்த அப்படி கிடையாது. பாலை அது நாட்டு ரகம் 12 வருதுன்னா இதில் 15 வரும்போது ஒரு 3 பாலை கூட வரும்போது ஒரு 40-50 காய் எக்ஸ்ட்ரா வரும். காயும் பெருசாக இருக்கும், பருப்பும் அடர்த்தியாக இருக்கும், திக்னஸாக இருக்கும். ஆக அந்த வாய்ப்பட்ட விவசாய பெருமக்களை நீங்கள் செய்ய வேண்டியது, நெட்டைக்குட்டை நாட்டு ரகம் சாகுபடி செய்கிற விவசாய பெருமக்கள் நெட்டைக்குட்டையை சூஸ் பண்ணுங்கள். நெட்டைக்குட்டையை நம்ம பசுமை பூமியில் சொர்ணவாரி சம்பூர்ணா அதே மாதிரி கவர்மெண்ட்டில் நிறைய விட்டு கட்டுறாங்க, சில பிரைவேட்டுகளும் கொடுக்குறாங்க, அதை மாதிரி செய்யுங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம், இந்த சிரஞ்சி ஒன்று ஒரு ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிரஞ்சி ஒன்று பாருங்கள், நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பாருங்கள் இதுதான் அதனுடைய இது. இதனுடைய வீரியத்தன்மை பாருங்கள், இது வந்து செமிட்டான்னு சொல்கிறது, குட்டை இன்று குட்டை தான். பட்டு நான் முதலே சொன்னேன் இதனுடைய வீரியத்தன்மை பாருங்கள், இது ஏறக்குறைய ஒரு 4 மாத கண்டு 4-5 மாதத்துள்ள இருக்கும். இங்கே பாருங்கள் தோகை பிரிஞ்சிருச்சு. ஏன் நான் வந்து சிரஞ்சி ஒன்று வந்து உங்களுக்கு பெட்டராக சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அதை பார்க்க போகிறோம் விவசாய பெருமக்களே. இது நம்ம பசுமை பூமியால் வழங்குகின்ற சிரஞ்சி ஒன்று ஒரு பிரீடு. இது நம் முத்தின காய் விதைக்காக உள்ள காய். இது வந்து இளநீருக்கும் தேக்காய்க்கும் பயன்படும். இதுதான் இதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ். இது 18 அடிக்கு ஒன்று போடணும், ஏக்கருக்கு 135 கன்று வரும். இது வந்து ஏன்னு சொன்னால், நீங்கள் சப்போஸ் இளநீர் கொடுத்தேன்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன் மற்ற ரகங்கள் 300-500 ml தான் இருக்கும். இது 500-350 ml இருக்கும் தண்ணி, தண்ணியும் டேஸ்ட்டாக இருக்கும். 2.5 வருஷத்தில் காய்க்கு வரும், 18 பாலை வரும், மட்டை வரும், மற்ற இளநீர் ரகத்தை மாதிரியே இருந்தாலும். இந்த சிரஞ்சீவி ஒன்று ஏன் நான் பெட்டர்னு சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ இந்த காய் எல்லாம் பாருங்கள், ஒரு வியாபாரி வந்து ஒரு இளநீக்கு நீங்கள் கொடுக்கும்போது கூடி போனால் இன்றைக்கு ஒரு 10 ரூபா 15-20 ரூபாய்க்கு வாங்குவோம். ஆனால் இது நிச்சயமாக சொல்கிறேன்,
காய் பியூர் பச்சையாவே இருக்கும் இது விதை இருக்கறனால இத மாதிரி பச்சை பச்சையா இருக்கும் இத பாருங்க இந்த பச்சை தன்மை அப்படியே வரும் அப்ப யாமாரிகள் வந்து மார்க்கெட்டிங் போயும்போது இந்த பச்சை தன்மையை தான் விரும்பி வாங்குவாங்க இந்த பச்சை தன்மையில இனிப்பு திறன் அதிகமா இருக்கும் அடுத்து இன்னொரு முக்கியமா சொல்றேன் வியாபாரப் பெருமக்களே இந்த 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 ஆரஞ்சு கலர்னா நீங்க சாகுபடி செய்யற வியாபாரப் பெருமக்கள் வந்து இளநீருக்கு நல்லதா பட் வந்து மார்க்கெட்டும் நல்லா இருக்கு ஆனா இதுல வெள்ளையினுடைய பாதிப்பு அதிகமா இருக்கு இந்த COD COD MOD ல அதனால வியாபார MOD ல வியாபாரப் பெருமக்களே இது வந்து இப்ப வெள்ளை போடுறனால நிறைய பேர் இத கட் பண்ணிக்கிட்டு இப்ப வந்து பச்சைய தான் போட்டுட்டு இருக்காங்க அதுல சிரஞ்சி உள்ள போடுறாங்க இந்த சிரஞ்சி உள்ள ஏக்கருக்கு மட்ட குட்டரங்கள மாதிரி ஏக்கருக்கு 100 அது 15 அடிக்கு உள்ள போட்டா 200 க்கு பக்கத்துல வரும் 180 200 வரும் இது 20 அடிக்கு ஒரு 18 அடிக்கு ஒன்னு போட்டேன்னு சொன்னா கண்டிப்பாக இது ஏக்கருக்கு வந்து மட்ட குட்டரங்கள 15 அடிக்கு ஒன்னு போடுங்க ஆனா இது வந்து மட்டல இருந்து செமிட்டால் நெட்டக்கும் குட்டக்கும் இடைப்பட்ட பகுதினால நிச்சயமா நீங்க ஒரு 18 அடிக்கு ஒன்று போடுங்க 135 டன் வரும் இந்த இளநீரை வந்து தேங்காய் 15 ரூபாய் வாங்கினா இதை 30 ரூபாய் வாங்கிருப்பாங்க அப்ப உங்களுக்கு இதுல 3 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைச்சிச்சுன்னு சொன்னா இதுல நிச்சயமா 6 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் வருமானம் வரும் அடுத்து இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா சப்போஸ் இதை நீங்க இளநீருக்கு கொடுக்க முடியன்னு வைங்க இளநீருக்கு கொடுக்க முடியல தேங்காய் ஆகுதுன்னு சொன்னா தேங்காய் வந்து நாட்டு ரகத்த மாதிரி கொப்பராவுக்கு இது ஆகும் கொப்ப நாட்டு ரகத்தோட கொப்பராண்ட தடிமன் வந்து பெரிய இஞ்சி தடிமன் கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட என்ன சத்து அதிகமா இருக்கு இப்போ நம்ம இந்த பாருங்க நான் இப்போ போன வீடியோல வந்து இந்த குட்டரகத்தை வந்து நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு வீடியோ போட்டேன் அந்த குட்டரகத்தினுடைய நாட்டரகத்தினுடைய வித்தியாசத்தை இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்க போறேன் அப்போ இந்த திரஞ்சி ஒன்று வந்து இளநீருக்கும் தேங்காய்க்கும் ரொம்ப ரொம்ப சிறந்த ரகம் ஆக விவசாய பெருமக்களே இருக்கிற குட்ட ரகத்தில் இளநீருக்கும் தேங்காய்க்கு உள்ள ரக விவசாயிகள் வந்து தயவு செய்து அந்த நாட்டரகத்தை எடுங்க தயவு செய்து நீங்கள் விவசாய பெருமக்களை எல்லைக்கும் தேங்காய்க்கும் பயன்படுத்துகிற விவசாய பெருமக்கள் தயவு செய்து நீங்கள் வந்து இதை மாதிரி இந்த சிரஞ்சி ஒன்றை சாகுபடி செய்கிறது நல்லது ஏன்னா இதை பாருங்கள் இப்போ நம்ம போன ஆராய்ச்சியில் நான் நாட்டரகத்தினுடைய ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போட்டேன் இது ஏறக்குறைய உரிச்சி வெயிட்டு போடும்போது இது 500 கிராம் இருந்துச்சு இன்னும் இது கொப்பரை இந்த பாருங்க இதுதான் இதனுடைய தடிமன் இந்த பாருங்க இது நாட்டுக்காயினுடைய இது எப்படி பார்த்தாலும் ஒரு 200 கிராமுக்கு குறையாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் நாற்றகம் நாற்றகம் நான் முதலே சொன்னேன் எண்ணெய் சத்து கூட இருக்கும் கொப்பரை கூட இருக்கும் இதை மாதிரிப்பட்ட விவசாய பெருமக்கள் வந்து இதை மாதிரி நாற்றகத்தை சாகுபடி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம் ஒரு வீடியோ அதே மாதிரி நம்ம இங்கே பாருங்கள் இந்த குட்டை நெட்டைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் எடுத்துருந்தேன் இதை பாருங்கள் காயினுடைய சைஸை பாருங்கள் இந்த காயினுடைய சைஸையும் பாருங்கள் இது ஒரு அன்னை உரிச்சு நம்ம இடம் போடும்போது இது ஒரு 500 கிராம் இருந்துச்சு இது 620 கிராம் இருந்துச்சு இப்போ நான் இப்போ கொப்பரா வந்து இன்னும் காயலை அநேகமாக நாளைக்கு இதை காய்ச்சி நான் இதனுடைய வெயிட்டு போட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இப்போ இங்கே பாருங்கள் வியூவர்ஸ் இதனுடைய கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் பருப்பு அடர்த்தியாக இருக்குதுன்னு நான் முதலே சொன்னேன் இதே இது வந்து நம்ம இங்கே பாருங்கள் இந்த சிரஞ்சி ஒன்று இந்த சிரஞ்சி ஒன்றுன்னு சொல்கிறது இதுதான் இதை பாருங்கள் இந்த காயினுடைய விதை தான் இந்த விதையை தான் நம்ம பார்த்தோம் பாருங்கள் இதை தான் எடுத்து இதே மாதிரி ஒரு காயை உரித்து இதே மாதிரி ஒரு காய் இருந்துச்சு அதை உரித்து இடம் போடும்போது 600 கிராம் இருந்துச்சு வெயிட்டு மொத்தம் மட்டையினுடைய வெயிட்டு போக உரித்த தன்னேச்சு காயினுடைய வெயிட்டு இங்கே பாருங்கள் பருப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏறக்குறைய இந்த பாருங்கள் நாட்டகத்துக்கு ஈக்குவலாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நாட்டகத்தோடு கம்பேர் பண்ணுங்க ஆமாம் நாட்டகத்தை மாதிரி இருக்க கொஞ்சம் இந்த பாருங்கள் நல்லா பாருங்களா நீங்கள் இந்த பாருங்கள் இதை பிடிங்க இதை பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் இது கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் இதை பாருங்கள் வித்தியாசத்தை அப்போ ஓவரால் வெயிட் வந்து இதில் கூட தெரியுது பாருங்க இங்கே பாருங்கள் ஓவரால் வெயிட் வந்து இந்த காயினுடைய வெயிட் வந்து பெருசாக வருது பாருங்கள் பாருங்கள் ஓ பெரிய காய் அப்போ இது வந்து இன்றைக்கு ஒரு உரிச்சு நாற்றகத்தில் ஒரு 200 கிராம் இது நாற்றகத்தை சார்ந்தது இங்கே பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதான் இருந்தாலும் இதில் வந்து இன்னைக்கு உரிச்சு போட்டதுன்னா ஒரு 200 கிராம் வருதுன்னு வைங்க நிச்சயமாக சொல்கிறேன் இது அடுத்த வீடியோ நான் போடுறேன் 200 கிராமுக்கு கூட தான் இருக்கும் பெரிய இன்ச்சுக்கெல்லாம் நாற்றகத்தில் இருந்தால் கூட இருந்தாலும் ஓவரால் சைஸில் இதில் தான் வெயிட்டு கூட வரும் அது இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிற விவசாய பெருமக்களே இந்த கொப்பரை வந்து இந்த பகுதியை வந்து கையால் நசுக்குங்க இது வந்து கடினத்தன்மை ரொம்ப இருக்காது இந்த நாற்றகத்தில் ஆனால் இந்த குட்டையில் இங்கே பாருங்கள் என்ன சத்து கூட இருக்கும் இங்கே பாருங்கள் கடினத்தன்மை கூட இருக்கும் நாற்றகத்தை விடவும் என்ன சத்து இந்த ரகத்தில் தான் கூட இருக்குது சிரஞ்சி ஒன்றில் ஓவரால் சைஸில் வெயிட்டும் கூட வருது அப்போ இது ஒரு கண்டிப்பாக இது ஒரு 15 கிலோ வந்தால் இது நிச்சயமாக 18 கிலோ வரும்
கண்டிப்பாக வரும். நான் நாளைக்கு வெயிட்டு போட்டு காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். இதை நான் வந்து தெளிவாக உங்களுக்கு நான் வந்து இதை போட்டு ஆராய்ச்சி பண்ணி அடுத்த இதை போடுறேன். அப்போ விவசாய பெருமக்களே, நான் என்ன முதல்ல சொல்ல வரேன்னா, தென்னை விவசாயம் செய்கிறவர்கள் இளநீருக்கும் தேங்காய்க்கு உள்ள ரகத்தை போடுறது நல்லது. ஏன்னு சொன்னால், நம்ம சப்போஸ் இளநீர் மட்டும் போட்டேன்னு வைங்க, நாளைக்கு மழை பெய்யும், இல்லாட்டி இளநீர் மார்க்கெட் இல்லாமல் போகும்போது நம்ம அதை கொப்பராவை மாற்றும் போது நமக்கு பருப்படுத்தி திக்குனத்து என்ன சத்து பண்ணும்போது அதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. இளநீருக்கு கொடுக்கும்போது நம்ம காய்களுடைய மார்க்கெட் ரேட்டு கூட இருக்கும்போது ஏக்கருக்கு நிச்சயமாக சொல்கிறேன், சிரஞ்சீவி ஒன்று செய்கிற விவசாய பெருமக்கள் ஏக்கருக்கு நிச்சயமாக ஒரு 7-8 லட்சம் ரூபா நிச்சயமாக வருமானம் கிடைக்கும் என்று கூறி, அடுத்து இதில் இன்னொரு ரகத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், குட்டை நெட்டைன்னு ஒரு ரகம் இருக்குது. இது வந்து இது அம்பாடி பச்சையை தாயாக வச்சு திட்டூர் டால் கிராஸ் பண்ணால் தான் இந்த சிரஞ்சீவி டூன்னு சொல்கிறது உத்திரகம். இந்த உத்திரகம் இதுதான் சிரஞ்சீவி டூ. இது வந்து ப்ரௌன் கலராக இருக்கும். இது வந்து மற்ற விரிஞ்சிச்சு பாருங்கள், 6வது இலை 7வது இலை விரிஞ்சிச்சு பாருங்கள், ஒரே ஏஜில் உள்ளதான். பட் இதை விடவும் இதில் வீரியத்தன்மை அதிகமாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து நெட்டை கிராஸ் ஆகிருக்கு, இது குட்டையோட கிட்ட கிராஸ் ஆனது. நீங்கள் வந்து தோகையினுடைய நீளம் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த தோகைக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்கள், இந்த பாருங்கள். அப்போ இதுவும் இளநீருக்கும் தேங்காய்க்கும் பயன்படும். ஆனால் காய் வந்து ப்ரௌன் கலராக தான் வரும். ஆனால் இளநீருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உணவும் இந்த சிரஞ்சீவி ஒன்று வந்து பெட்டரு. ஆகையால் விவசாய பெருமக்களை, இளநீருக்கு வேண்டாம் எங்களுக்கு தேங்காய்க்கு மட்டும்தான் வேணும்னு சொல்கிற விவசாய பெருமக்கள் வந்து நாடோ நெட்டை குட்டையோ குட்டை நெட்டையோ செய்யுங்க. ஏன்னா நீங்கள் கேட்கலாம், தேங்காய்க்கு மட்டும்னு சொன்னால் ஏன் சார் நீங்கள் குட்டை நெட்டையாக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். நல்லா புரிஞ்சிரு விவசாய பெருமக்களே, நாட்டு ரகம் 3 மரம் காய்க்கிறது, குட்டை நெட்டை 1 மரம் காய்க்கும். நல்லா புரிஞ்சுருங்க, நீங்கள் 3 ஏக்கரில் நாட்டு ரகம் சாகுபடி செய்கிறதும் சரி, 1 ஏக்கரில் பசுமை பூமியினுடைய சிரஞ்சி விட்டு குட்டை நெட்டையை சாகுபடி செய்கிறது ஒன்று தான் என்று கூறி, அந்த நாட்டு ரகம் இப்போ 1 ஏக்கருக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபா வருமானம் கிடைக்கணும். இது நிச்சயமாக குட்டை நெட்டை நீங்கள் தேங்காய்க்கு பண்ணால் கூட 4-5 லட்சம் ரூபா வருமானம் வரும், இளநீருக்கு கொடுத்தா இன்னும் கூடும். ஆகையால் இளநீருக்கும் தேங்காய்க்கும் சிறந்த ரகம் வந்து சிரஞ்சீவி 1, அடுத்தபடியாக சிரஞ்சீவி 2 சிறந்தது. இளநீருக்கு மட்டும் உள்ள விவசாயிகள் வந்து இளநீர் ரகம், குட்டை ரகம், இளநீருக்கு மட்டும். தேங்காய்க்கும் இளநீருக்கு உள்ளது குட்டையாக இருந்தாலும் த பசுமை பூமி அம்பாடி கிரீன் வந்து இளநீருக்கும் தேங்காய்க்கும் சிறந்தது. இந்த சிரஞ்சீவி 2 குட்டை நெட்டை இளநீருக்கும் தேங்காய்க்கும் சிறந்தது. வெறும் தேங்காய்க்குன்னு சொன்னால் நீங்கள் சிரஞ்சி 2 போடுங்க, இல்லாட்டி நாட்டு ரகம் நெட்டை குட்டை போடுங்க. ஏன் நாட்டை 3 மரம் காய்க்கிறது, குட்டை இது 1 மரம் காய்க்கும். வெறும் இளநீருக்கு மட்டும் எனக்கு போதும்னு சொன்னால் நீங்கள் இதையும் விவசாயம் செய்யலாம். சிரஞ்சி 1 வந்து வெறும் இளநீருக்கும் நீங்கள் கொடுக்கலாம். சப்போஸ் வந்து இந்த இளநீர் ரகத்தை போட, ஏன்னு சொன்னால் சப்போஸ் இந்த வியாபாரிகள் என்ன பண்ணுவோம் சொன்ன விவசாய பெருமக்களை, இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விளக்கத்தை இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். இந்த இளநீரை அறுவடை பண்ண வரவங்க வியாபாரிகள் என்ன செய்வாங்கன்னா, காய் சின்னதாக இருந்தால் இளநீர் ரகத்தை ஒதுக்குவாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த இளநீர் ரகத்தை ஒதுக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த ரகம் வந்து என்ன ஆகும்னு சொன்னால், உங்களுக்கு சப்போஸ் அந்த கழிவுகளை கூட நீங்கள் கொப்பரையாக மாற்றலாம். ஆனால் நீங்கள் இந்த ரகத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு காயை வெட்டணும், இந்த பாருங்கள் இதோடைய பருப்பு அடுத்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுதான் எல்லை. பட் இந்த பாருங்கள் இதே இது இதனுடைய கொப்பரை பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்போ இதனுடைய குட்டை ரகம் தான் இது. இந்த குப்பரை கட்டை வந்து இன்னும் இதை காய வச்சுருந்தோன்னா இப்போ இதுவே இந்த பாரு, இப்போ இதுக்கும் இதுவும் ஏமா எது பெருசாக தெரியுது, இது பெருசாக தெரியுதா, இது தெரியுதா, பெருசாக தெரியுதா? இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து அதில் உள்ள காய் குட்டை ரகம். இதை இன்னும் நீங்கள் வந்து காய வச்சுட்டீங்க வைங்க, இதில் 1/3 ஒரு பங்கை சுருங்கிடும். அப்போ இந்த அளவுக்கு வரும்போது ஏறக்குறைய ரொம்ப மெலிசாயிரும். ஆனால் இங்கே பாருங்கள், இப்போ இதனுடைய கணத்தோ இதையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இது காஞ்சது. இங்கே பாருங்கள், இதை உடவும் இதில் கூட இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், இது குட்டை ரகம் தான் அம்பாடி, இந்த பாருங்கள், இந்த பாருங்கள். அப்போ இது இன்னும் காஞ்ச பேப்பர் மாறா, இது பாருங்கள் நாட்டுக்காய மாறி இருக்கு பாருங்கள், இதுதான் சிரஞ்சி வீடு. ஆக விவசாய பெருமக்களை, நீங்கள் இளநீருக்கும் மட்டும் இருந்தால் கூட சிரஞ்சீவு தான் பெஸ்ட்டு என்று கூறி, என்னென்ன ரகம் எப்படி நம்ம வந்து சாகுபடி செய்கிறது என்னை பற்றி தெல்ல தெளிவாக பார்த்தீங்க. அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.